ஹலோ கைஸ், வெல்கம் பேக். எஃப்எஃப்எம் சேனல். இந்த உள்ள என்ன பார்க்க பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறேன். எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ்னால் என்னென்ன ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்கமிங் அதாவது அடுத்த இன்குபேட்டர் வரப்போகிறது என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் இன்ட்ரோ கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வெப்பன் ராயல் வந்து என்ன இன்ட்ரோ அப்படியெல்லாம் கிடச்சிருக்கு. அப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிரானைட் ஸ்கின்னு இந்த மாதிரி இன்னும் பல ஈவெண்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன ஈவெண்ட்ஸு எப்படி எப்படிலாம் வந்திருக்கு, எந்த மாதிரிலாம் வந்திருக்கு, இதை எப்படி ப்ளே பண்ணி எடுக்கலாம் அப்படி அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். முடிஞ்சவங்க உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைப் வர்றதுக்கு இன்னும் 300 சப்ஸ்கிரைபர் அதாவது 300 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முடிஞ்சவரையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். நம்ம வந்து இதில் வந்து எக்கச்சக்கமான வீடியோ சொல்லியிருப்போம். நம்ம சேனல்லையும் நிறையா வீடியோ போட்டிருக்கோம், போய் நம்ம சேனலை கிளிக் பண்ணுங்கள். அதற்கு இருக்க கீழே இருக்க வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க, என்னென்ன ஈவெண்ட் எப்படி எப்படிலாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சரி வாங்க இது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே நம்ம என்ன பார்க்க வருதுன்னா எப்படி எப்படிலாம் ஈவெண்ட் வருது அதை பற்றி தான் நம்ம கூறோம். இதை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா வஞ்சர் என்ன வறுத்து வச்ச மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கே அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தோன்னு தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நம்மளுக்கு வந்து ஈவெண்ட்ஸோட அந்த கலெக்ட் பண்ணுற இது பேனர் மாதிரி விரிச்சு ரவுண்ட் ரவுண்டாக நிறையா இருந்து பார்த்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மூணு கலர் முட்டை, சாப்பு முட்டை, பச்சை முட்டை, அப்புறம் ஊதா முட்டை, அதுவும் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரேபிட் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஒரு பேக் எடுத்த ஒரு ரேபிட் பேக்கு அது இருந்துச்சு. சரி இவ்வளோ ஈவெண்ட் வரப்போதாடா அப்படின்னு நினச்சா அம்மாடியோ எவ்வளோ ஈவெண்ட் வருது பாருங்கள். குறைஞ்சபட்சம் 100 ஈவெண்ட்டு 180 ஈவெண்ட்டுக்கிட்ட வந்துடும். பார்த்திங்கன்னா எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா ட்ரம் இருக்குது, அப்புறம் மூன் இருக்குது, ஸ்டார் இருக்குது, அப்புறம் சூரியன் இருக்குன்னு எக்கச்சக்கமான ஈவெண்ட், தென்னை மரம், பனைமரம் அப்படின்னு எல்லா மரத்தையும் கொடுத்து ஒரு ஈவெண்ட் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ தான் வருது. அது பார்த்திங்கன்னா இனிமே வரப்போகிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான், இதை கலெக்ட் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி வரப்போகுது. இதெல்லாம் வந்துச்சுன்னா உண்மையிலே வேற லெவல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு லூட் பாக்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா டெத் பாக்ஸ். இது பார்த்திங்கன்னா அடுத்த எலப்பாஸ் ப்ரீ ஆர்டராக வரும் நினைக்கிறேன், இல்லாட்டி ஏதாச்சும் டாப் ஈவெண்ட்டில் விடுவாங்க. பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து எலப்பாஸில் உள்ள சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு விட்டுருக்கலாம் இவங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த எல்பாஸ் ப்ரீ ஆர்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். இது வந்து எப்படி இது வந்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா இதுதான் அடுத்த வெப்பன் ராயல். வெப்பன் ராயல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வெப்பன் ராயல் பார்த்திங்கன்னா எக்ஸ்எம்8, அதாவது எக்ஸ்எம்8னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்எம்8டா இன்னொன்று அது என்ன கன் பேர் தெரியலையே, எம்என்8னா அந்த கன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுதான் கன்ஃபார்ம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் மேகசின்னு ஒரு சிங்கிள் ரேஞ்சு அது பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்துச்சுன்னா உண்மையில் வேற லெவல் இருக்கும். அதுவும் எக்ஸ்எம்8க்கு டபுள் டேமேஜ்னா உண்மையிலேயே செம்மையாக இருக்கும். எக்ஸ்எம்8 வந்து ஸ்கின்னே எல்லாமே வேற லெவல் அடிக்கும். ஸ்கின் இருந்துச்சுன்னா செம்மையாக அடிக்கும். நம்மளுக்கு வந்து எக்ஸ்எம்8 கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும், நம்ம சிறப்பாக செய்யலாம் நிறையா. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு தெரியப்பா வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து இதுதான் பார்த்திங்கன்னா அடுத்த இன்குபேட்டர் காஸ்ட்யூம். அது பார்த்திங்கன்னா இதுதான் தேர்ட் காஸ்ட்யூம். நம்ம வரிசையாக பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதுதான் தேர்ட் காஸ்ட்யூமோட கேர்ள் ட்ரெஸ்ஸு. பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கு. ரோஸ் கலரில் முடியை போட்டு கண்ணாடியை போட்டு நல்லாயிருக்கு, ஓரளவு பரவாயில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் காஸ்ட்யூமோட பாய் ட்ரெஸ்ஸு. பாய் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இதே தான் ரோஸ் கலர், ஆனால் ஸ்பைக் மண்டை வச்சு சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் இல்லை, கண்ணெல்லாம் நோண்டி எடுத்துகிட்டு சும்மா தையல் போட்டு வச்ச மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ கீரி பிள்ளை முதுகு எலும்பு எலும்பாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான இது வித்தியாசம் வித்தியாசமாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபேண்ட் வந்து ஏதோ ஒரு போன இலப்பாச காப்பி அடித்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ஸ்பைக் மண்டையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நம்ம வாய் குழந்தாக்கள் இருக்குது, அப்புறம் மூடவே மாட்டேங்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் ட்ரெஸ்ஸு. இதான் பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரெஸ்ஸோட கேர்ள் ட்ரெஸ்ஸு, அதாவது இன்குபேட்டரில் செகண்ட் பண்டல் இருக்கு பார்த்திங்கன்னா அதோட கேர்ள் ட்ரெஸ் இது. இது பார்த்திங்கன்னா 5 ஸ்டோனு 2 ப்ளூ பிரிண்ட் இருந்தால் இந்த ட்ரெஸ் தருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் அதோட கேர்ள் ட்ரெஸ்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் பண்டலோட செகண்ட் ட்ரெஸ், அது பாய் ட்ரெஸ். இதில் பார்த்திங்கன்னா ஊதா கலரில் ஸ்பைக் மண்டை வச்சு அதில் மஞ்சள் கலரில் மூணு கோடு விட்டுருக்காங்க. மஞ்சள் கலரில் மூணு கோடு விட்டுருக்காங்க. இனிமேல் வேறு லெவல் இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அதில் கண்ணை நோண்டி எடுத்த முடியும். இதில் வந்து அந்த நம்ம மணி சிம்பிள் போட்டிருக்க மாதிரி 2 எஸ்ஸை போட்டு 4 கோடு அடிச்சு விட்ருக்காங்க. அந்த சிம்பிள் வர மாதிரி இருக்குது. அது உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ட்ரெஸ்ஸில் எப்போதுமே எஃபெக்ட் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எஃபெக்ட் என்ன பார்த்திங்கன்னா ஃபயர் கட்டிங், அதாவது சலூன் கடையிலலாம் அப்படியே நெருப்பு பறக்க விட்டு வெட்டுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி இதில் வந்து நெருப்பு இருக்குது. எக்கச்சக்கமான நெருப்பு பறந்துகிட்டே இருக்குது. ஆனால் முடி கருந்த மாதிரியே தெரியல. பார்த்திங்கன்னா எவ்வளோ நெருப்பு பறக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா இதுதான் அதோட பாய் ட்ரெஸ். பாய் ட்ரெஸ் என்னமோ தக தகன்னு மின்ற மாதிரியே இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையும். அப்புறம் பாய் ட்ரெஸ் வந்து உண்மையிலே வேற லெவலுக்கு. இப்படியும் கண் இருக்குது, என்னமோ இருக்குது, ஆனால் என்னென்னு தெரியல. ஏதோ கண் வந்து
முன்னாடி நம்ம கண்ணாடி வந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்க மாதிரி இருக்குது, ஏதோ லேசர் கண்ணாடி மாதிரி. இதுவும் உங்களே வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி காமிக்கிறாங்க, நீங்களும் பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த எங்கே பெற்று கன்ஃபார்ம் அடுத்த வாட்டி அடுத்த எங்கே பெற்று இது தான் அப்படின்லாம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. அதுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் வர வாய்ப்பு, இதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த வெப்பன் ட்ரையல் வர்றதும் வாய்ப்பு இல்லாட்டி ஏதாச்சும் ஈவெண்ட்டில் விடுவாங்க. பார்த்தீங்கன்னா இது என்ன கம்பி பேசுறலையேப்பா, AN94 இது வந்து அடுத்த வெப்பன் ட்ரையல்னு சொல்கிறாங்க. இதுன்னு சொல்கிறாங்க எக்ஸமேட்டு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸமேட் தான் வரும், இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட், டைமண்ட் செலவு பண்ணுற ஈவெண்ட் மாதிரி கொண்டாந்து விட்டு நம்ம டைமண்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம டைமண்டில் டைமண்ட் செலவு பண்ணுவாங்களே அவங்க டைமண்டை, நம்மளால் செலவு போய் பண்ண மாட்டோம் டைமண்டு. நம்ம வந்து இப்போதைக்கு அதிகமாக செலவு பண்ணுறதில்ல, வருங்காலத்தில் செலவு பண்ணமா என்னமான்னு தெரில, பார்ப்போம். அந்த இது வந்து நம்மளுக்கு எக்ஸமைட்டு வந்தால் நல்லாயிருக்குமா இல்லை AN94 வந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோவில் இன்னும் எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் இருக்குது, மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ பார்த்து இருக்கும்போது ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கிரானைட்டு, கிரானைட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு, ஹார்ட்டு துடிக்கல, அதுலேருந்து ஏதோ வேறு ஏதோ ரோபோ மூமையிலேருந்து ஹார்ட்டை எடுத்து இவங்க வச்சுருக்காங்க. அதோட இது மட்டும்தான் கிடச்சிருக்கு, அதோடய எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கல. கிடச்சா நம்ம அந்த வீடியோவில் போடுவோம், அடுத்த வீடியோவில் போடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோப்பா, கேட்டுக்கோங்க. ரெட் கலர் அந்த சி ரெட் கலர்னு சொல்லி பிளாக் கலரில் அந்த டிஷர்ட் வந்து ஃபுல் அண்ட் செம்மையாக இருக்கும். அது வந்து ஹைட் வெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்த டைமண்ட் ராயல், கன்ஃபார்ம் செய்யப்பட்ட டைமண்ட் ராயல் இதுதான். அப்புறம் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த இது, அது வந்து ஓல்டு டைமண்ட் ராயலாக எனக்கு தெரிஞ்ச வரையும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த வீடியோவில் போடுற போது நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தா ப்ரோ அது ஓல்டு டைமண்ட் ராயல் கிடச்சி அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பழைய பிளேயர்னு நினைக்கிறேன், அவர் சொல்லியிருந்தார். அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர் தானே சொன்னாங்க. சரி அப்போ இதுதான் அடுத்த டைமண்ட் ராயல் எல்லாம் கேட்டுக்கோ, இதுதான் அடுத்த டைமண்ட் ராயல் எல்லாம் டைமண்ட் வவுச்சர் சேர்த்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா டைமண்ட் வவுச்சர் சேர்த்து வச்சுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா 15 டைமண்ட் வவுச்சர் சேர்த்து வச்சுருக்கோம். இது வர்றதுக்குள்ளேயும் இன்னொரு 5 சேர்த்து வச்சு 20 ஸ்பின் பண்ணி காட்ட போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஐபிஎல் நடக்கும்போது நம்மளுக்கு வந்துருந்துச்சு. அதே பார்த்திங்கன்னா இது என்னமோ முட்டை பாக்ஸ்னு நினைக்கிறேன். முட்டை பாக்ஸ் வந்து இது வந்து 10,000 டைமண்டா, 10,000 டைமண்ட் இருக்குது, 10,000 டைமண்ட் கிட்ட இருக்குது. இந்த பாக்ஸை ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு 25 டைமண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் வந்து ரிச் பாடி எடுத்தேன். அதாவது அப்போ அந்த காலத்தில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் விளாடும் போது ஒரு 10 ஆஃபர் வந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரிச் பாடி கிடச்சிருச்சு. ஆனால் அந்த டைமண்ட் கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கெப்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெப்லா ஈவெண்ட்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தராங்களா இல்லை ஏதாச்சும் டாப் அப் வேண்டாம் இல்லை லூட் கிரியேட் வரப்போதா என்னென்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஒரு லூட் கிரியேட் வந்து 35 டைமண்ட் எடுத்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்க வாய்ப்பு, அதாவது வந்துருச்சா என்னென்னு தெரில, இது கிடச்சிச்சு ஏற்கனவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்துருச்சா வரலையா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த என்ன ஈவெண்ட்டு, இந்த ஈவெண்ட்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வேறு லெவலான ஈவெண்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு ராயில் வந்து அது வந்து கோல்டு ராயிலாவது நம்மளுக்கு வந்து கோல்டு ராயில் வந்துச்சு, ஏதோ ஈவெண்ட்டில் வந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கும் ஒரு ஈவெண்ட்டில் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அது வந்து குளோவாலோட ஸ்கின்னு, வேற அளவு குளோவோட ஸ்கின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்ஃபு, அந்த ஸ்கார்ஃப் வந்து அவங்களுக்கு வந்து ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க. டே அவங்க இவங்களுக்கு மட்டும் ஈவெண்ட்டில் விட்றாங்க, நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் டாப் வீடெலாம் தான் சிறப்பாக செய்வாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெட் கலர் ஸ்கார்ஃப் ஈவெண்ட்டில் விட்டுட்டு இந்த ஸ்கார்ஃப் வந்து நம்மளுக்கு வந்து டாப் வீடில் விட்டுருவாங்க. அதுதான் இங்கே பெரிய கஷ்டம். பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பாக செய்கிறாங்க அவங்க கிரீனாக்காரங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கார்ஃப் வந்தால் நல்லாயிருக்குமா இல்லை இந்த ரெட் கலர் ஸ்கார்ஃப் வந்தால் நல்லாயிருக்குமா? பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த எலப்பாசமும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 டைமண்ட் ஃப்ரீயாக தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து 3 எலப்பா, வேஸ்ட் ஹாண்ட் எலப்பாசு, அப்புறம் அந்த ஃபாக்ஸ் எலப்பாசு, அப்புறம் இப்போ வந்திருக்க எலப்பாஸ் பேர் தரலையே அந்த எலப்பாஸ், 3 எலப்பாசையும் தொடர்ந்து போட்டால் அவங்களுக்கு வந்து இது தருவோம் சொல்லியிருக்காங்க. யார் யார் போட்டிங்க இந்த எலப்பாசு, அதாவது இந்த எலப்பாஸ் யார் யார் போட்டிங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேச முடியலையே, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, பேசிடுவோம். சரி ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஈவெண்ட்டு இட்டு அப்படிவாங்க, ஆமாம் லைக் பட்டன் நாலு குத்து குத்திருங்கோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட், இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லூட் கிரியேட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 25 டைமண்ட் கொடுத்து அந்த லூட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு, அந்த பெட்டோட ரோஸ் கலர் ஸ்கின்னு, அடுத்த பெட்டோட அமௌண்ட்டு இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஈவெண்ட்டு, வேறு என்ன ஈவெண்ட்டு வாங்கப்பா, எப்போ வர்றது, அவ்வளோதானோ இன்னும் ஈவெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அவ்வளோதாங்க கைஸ், ஈவெண்ட் இல்லை இல்லை இன்னொரு ஈவெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எமௌண்ட் தராங்க. பார்த்தீங்கன்னா லூல் எமௌண்ட்டோ அது என்னென்னு தெரில, ஏதோ ஒரு எமௌண்ட் தராங்க. அடுத்து கைத்தடுற எமௌண்ட்டு, அடுத்து பேண்டாவோட எமௌண்ட்டு, அடுத்து வெப்பன் ரவுச்சர், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்க. அதுவும் லாகின் எஸ்பெஷல் டி அப்படிங்கிறமோ இந்தியில் எழுதியிருக்குப்போம், அது வந்து அவங்க வாசல் எழுதியிருக்கு, ஏதோ கொஞ்சம் புரிஞ்சு. அது பார்த்தீங்கன்னா ஓகே, இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக தர போகிறவங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம சேனலில் போய் கிளிக் பண்ணி பாருங்கோ. இவ்வளோ நேரம் பேசும்போது நம்ம குரல் வந்து ஒரு மாதிரியாக மாறிடுது, கொஞ்சம் திணற மாதிரி இருக்குது. சரி ஓகே ஐஸ், இந்த எப்படி பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் இன்னும் 1000 சப்ஸ்கிரைப் தொடருக்கு இன்னும் 300 சப்ஸ்கிரைப், அதாவது 300 தான் தேவைப்படுது. உங்களால் முடியும், நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், வேறு யாராலையும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட் சொல்கிற சேனல் அப்படின்னு நீங்களாக இருந்தாச்சும் நம்ம சேனலை பற்றி புகழ்ந்து பேசி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அவங்கள பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸாக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே 10 நிமிஷம் பேசும்போது வாயிலே. சரி சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம நம்ம சேனலில் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு அப்டேட் வீடியோட சந்திப்போம். நம்ம சேனலில் கிளிக் பண்ணி பாருங்கள், எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருப்போம். சரி ஓகே கைஸ், பாய் 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 பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.